ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுங்க. ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் வாசிங்க பார்ப்போம். கண்ணில் முடிஞ்சதுக்கெல்லாம் பரலோக உபனே, நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம், எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நீங்க சொல்லிட்டு ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்த ஆண்டவரே, எல்லா விதமான உலக மாம்சம் விசுவாசத்தில் ஜனங்களிடத்திலே காணப்படுகிற ஒருமனை பட முடியாதபடி காணப்படுகிற காரியங்கள், எண்ணங்கள், இடர்கள், ஆண்டவரே என்ன சிதறல்கள் எல்லாம் இயேசுவின் சிலுவின் மரணத்தில் அழிக்கப்பட்ட நிர்மூலமாக்கப்பட்டபடியால் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே அகன்று போக முடிந்த இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் பிரசன்னம் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு மனது உண்டாக முழு இதயத்தோடு முழு பலத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும்படியா, முழு ஆத்மாவோடு கேட்கும்படியா, இந்த வார்த்தை ஒவ்வொருக்குள்ள கிரியேசிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ள கிரியேசி ஒவ்வொருவரும் இடம் கொடுக்கிறது விஷயம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் நல்ல பிதாவே, நம்முடைய விசுவாசமே நெஞ்சு மேல கை வச்சிருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அல்லது என்னுடைய விசுவாசம் எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் நெஞ்சு மேல கை வச்சு, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்றாங்கல்ல, இது நான் காசு போட்டு வாங்கினது, இது ஒன்றரை காசு இல்லை, வேற யாரும் நான் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பைபிள் சொல்றா, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாம் என்ன மாதிரி கை வச்சு, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நான் இந்த மாதிரி சாட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன். எப்படின்னா பாஸ்டர், நீங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணீங்க, இந்த வசனத்தை போய் அறிக்கை பண்ண, நான் அதை விசுவாசிச்சேன், இந்த மாதிரி நடக்கும் விசுவாசிச்சேன், இது எனக்கு நடந்தது. ஏன்னா அப்பதான் இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்துங்கிறது நாங்க புரிஞ்சுக்க முடியும், அப்பதான் அந்த சபையில ஒரு வளர்ச்சி இருக்குதுங்க நான் புரிஞ்சுக்க முடியும். ஆகவே சாட்சி சொல்றவங்க, நீங்க சொல்றது நல்ல சாட்சி தான், ஆனா அதை விட மேலான ஒரு படி என்ன சொல்றேன், ஸ்பிரிச்சுவலா சொல்லுங்க, இந்த வசனத்தை நான் இப்படி ஜெப பண்ணேன், இந்த வசனத்தை படிச்சேன், கர்த்தர் இன்னொரு பேசினார், அல்லது இந்த ஆத்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் சொல்லி சபை கேட்கிற சாட்சினா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா கரங்களை ஓய்வுறாங்க. சரி, அப்போ என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறேன். விசுவாசத்தை தகப்பன் யாரு சொல்லுங்க, யாரு? ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம பத்தி ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கார், வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் 39வது வசனம். போது போது ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லிட்டு போது இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல எங்களுக்கு பிதா ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உங்களுக்கு பிதான்னா ஆபிரகாம் சொல்றபடி செஞ்சிருப்பீங்களே, ஆபிரகாம் உங்களுக்கு பிதா என்றால் ஆபிரகாம் சொல்றபடி செஞ்சிருப்பீங்களே. வாசி பாருங்க 39வது வசனத்திலே, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. இயேசு சொல்றார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர். உங்களை பார்த்து இயேசு சொல்றார் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர். நான் இங்க வந்து பிரசங்கம் பண்றதுனால தொடர்பாளையத்துல என்ன பேசணும்னா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது நன்மையை பேசிட்டு கிருபை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். கிருபை பத்தி பேசும்போது இன்னைக்கு நான் பேசுறது கிருபாசனம், பழைய ஏற்பாட்டுல கிருபாசனம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். தெரியுமா, இதான் உடன்
பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியில ரெண்டு கேருபீன்கள், ரெண்டு பக்கமும் தேவதூதர்கள், கேருபீன் என்ற தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நடுவுலதான் கிருபா ஆசனம். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, சிங்கம் உட்கார்ந்து இருக்கிற ஆசனம் என்னது? சிம்மம் உட்கார்ந்து இருக்கிற ஆசனம் என்னது? உடனே யோகாசனம் அப்படி போயிடாதீங்க, அது வேற. சிங்கம் உட்கார்ந்து இருக்கிற இடம் சிங்காசனம், சிம்மம் கிருபையான இயேசு உட்கார்ந்து இருக்கிற இடம். கிருபையான இயேசு உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னது? இது பழைய ஏற்பாட்டில் இருந்து எடுத்து, யாத்திராகமம் 25 அதிகாரத்துல இருந்து எடுத்து நான் பேசினேன். புதிய ஏற்பாட்டுல ரோமர் 6 அதிகாரத்தை நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கு, இதை நான் அங்கே பேசினேன். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அது ஏறத்தால ஒரு 7-8 மாதம் இந்த வாரத்தில் 23 சங்கீதம் பேசிட்டு இருக்கேன். கரங்களை வைச்சு ஒரு அழகிய சொல்லுங்களேன். சரி, அப்போ இன்னைக்கு நாம பேசுறது நம்முடைய விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார் பைபிள் பார்க்காம சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்துல? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை. சரி, எத்தனை பேர் ஆபிரகாமின் பிள்ளைகள்? அவங்க மட்டும் எல்லாரும் கை கொடுக்க வேண்டாம், ஆபிரகாமின் பிள்ளைகள் மட்டும் கை கொடுங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில், ஆபிரகாமின் பிள்ளைகள் மட்டும் புரியாது. ஆபிரகாமின் பிள்ளைகள்னா, சரி இப்ப ஒரு வசனத்தை சொல்றோம், அதுக்கு பிரகாரம் புரியுதான் பாக்கலாம். கலாத்தியர் 3:7 வசனம், கலாத்தியர் 3:7 வாசி. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். சரி, இப்போ கைதுங்க, ஆபிரகாமின் பிள்ளைகள் யார் கைதுக்கு பார்க்கலாம். கொஞ்சம் தூக்கி விடுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க தூக்கி விட்டீங்கன்னா அவங்களுக்கு சிரமம் இருக்காது. சரியா? விசுவாச மார்க்கத்தார். அப்ப எல்லாருமே விசுவாச மார்க்கத்தார். அப்ப எல்லாருமே கை தூக்கி பார்க்கலாம். எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள். இப்போ ஆண்டவர்களை பார்த்து, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. அப்ப இயேசு என்ன அர்த்தத்தில் சொல்றார்? நீங்க ஆபிரகாமின் பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சு. ஆபிரகாமின் கிரியை என்ன சொல்லுங்க? விசுவாசம். ஆபிரகாமின் கிரியை என்பது விசுவாசம். அப்ப ஆபிரகாமின் பிள்ளைனா நீங்க விசுவாச மார்க்கத்தாராதான் இருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டார், இயேசு சொல்லிட்டார். விசுவாசத்தை எப்படி நான் ஸ்டார்ட் பண்றேன்னு பாருங்க. வருகிற நாட்களில் யோவான் எழுதின சுவிசேஷம் நல்லா படிச்சுடுவாங்க. இயேசு எப்படி விசுவாசத்தை அழுத்தி திருத்தி பேசுறாருங்கிறத நீங்க, உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போறேன் யோவான் எழுதின சுவிசேஷத்துல. அப்ப நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகள், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரி, ஓகே. அடுத்த வாரம் நான் கேள்வி கேட்பேன், சரிங்களா? நீங்க பதில் சொல்லணும். அன்பானவர்களே, இப்போ விசுவாசத்துல ஆபிரகாம் எப்படி இருக்கவில்லை? வாசித்து பாருங்கள், ரோமர் 4 அந்த வசனத்தை மட்டும் எடுத்து சத்தமா வாசிங்க. எத்தனாவது வசனம் சொல்லிட்டு வாசிங்க? 19 வசனம் வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. கரங்களை சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையிலே தோல்வி இருக்குது அப்படின்னா விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களா இருக்கும். வியாதியை ஜெயிக்க முடியலையா? விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களா இருக்கும். பிசாசின் போராட்டத்தை ஜெயிக்க முடியலையா? விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களா இருக்கும். பில்லி சூன்யங்களை ஜெயிக்க முடியலையா? விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள். பாவத்தை ஜெயிக்க முடியலையா? விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்ய வேண்டும். எல்லா கரங்களை பக்கத்தில் இருக்கிற கரங்களை குலுக்கி நீங்க சொல்லுங்க, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்ய வேண்டும். அப்ப என்னது? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பா விசுவாசிக்கிறவா இருக்கணும்.
விசுவாச மார்க்கத்தரா இருக்கணும். வருகிற மாதங்களில் நான் இதுக்குரிய விசல்ட் மட்டும் நான் பார்க்கிறேன். விசுவாசத்தை பத்தி போதிச்சேங்க பாஸ்டர், நான் விசுவாசமா இருந்தேன், எனக்கு இதுல மாற்றம், பாவத்துல ஜெயம் கிடைச்சது, எனக்கு இந்த உள்ளத்துல சிந்தையில ஜெயம் கிடைச்சது சாட்சி சொல்லணும். அதே மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். கரங்களை வைத்து உரங்கள் சொல்லுங்களேன். சரி, இப்போ செத்த விசுவாசம் உயிர் உள்ள விசுவாசம், இதை பத்தி நான் சொல்லப்படுறேன். செத்த விசுவாசம் உயிர் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, எத்தனை பேர் விதையை பார்த்துக்கிறீங்க? விதை நான் கையில வச்சிருக்கிறது என்னது? விதை தெரியுதா? என்ன விதை? பாதாம் விதை. இதான் பெருசா இருக்குன்னு சொல்லி கடுகு விதை ஏற்கனவே உங்களுக்கு கண்ணே நல்லா இருக்கிற காலத்துல என்ன தெரிய மாட்டேங்குது. கண்ணே சரியா தெரியாது எல்லாத்துக்கும் தான் சரிங்களா? தூரத்துல இருந்து தெரியாது இல்ல, கடுகு வச்சே உங்களுக்கு கடுகு வச்சிருக்கா இல்லையானு தெரியும். ஆனா பைபிள் சொல்றது கடுகு விதையளவு விசுவாசம். சரி, நம்ம பாதாம் விதை இருக்கிறதுல பெருசா இருக்கிறதுனால இது விதை. சரி, இந்த விதை எல்லாம் சொல்லுங்க, செத்ததா உயிர் உள்ளதா? உயிர் உள்ளதா? ஒரு மீன் உயிரோடு இருந்துச்சுன்னா உயிரோடு இருக்கிற மீன் சாப்பிடுவீங்களா சொல்லுங்களேன்? சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? உயிரோடு இருக்கிற ஒரு மீன் சாப்பிட்டா என்ன ஆகும்? குடல திரட்டி எடுத்துக்கோ. ஆனா நான் கேட்கிறேன், நல்ல கவனிங்க, இந்த விதை செத்ததா உயிர் உள்ளதா? உயிர் உள்ளதா? உயிர் உள்ளதா செத்ததா சொல்லுங்க. இது ஒரு வீரா லாக்கர் வச்சிருக்கிறீங்க, உயிர் உள்ளதா செத்ததா? செத்தது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் செத்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் வாசிங்க. யாக்கோபின் புத்தகம் 2 17 வசனம். யாக்கோபு 2:17. விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். சரி, கவனி, இந்த விதையை தனியா இருந்துச்சுன்னா இது வந்து உயிர் உள்ளது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தனியா இருந்தால் உயிர் உள்ளது அல்ல. இதை வந்து நிலத்தை தோண்டி அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நிலத்துல புதைச்சீங்கன்னா அது உயிர் உள்ளது. கரங்களை சுழல சொல்லுங்களே. அப்போ இந்த விதையை உயிர் உள்ளதாக மாற்றவும் உங்களால முடியும், இந்த விதையை செத்ததாக மாற்றவும் முடியும். பாயாசத்துல போடுறீங்க, அது உயிரோட தான் சாப்பிட முடியுமா சரிங்களா? அப்போ மீன் இருந்து வாங்கிட்டு வரீங்க, துள்ளிட்டே இருக்குது, எண்ணெயில போட்டாலும் துள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சாப்பிட முடியும்? ஆமா, நல்ல வெந்த மீனை சாப்பிட்டாவே ஜீர்ணம் ஆகுது இல்லை நிறைய பேருக்கு. அப்புறம் துள்ளிட்டு இருக்கிற மீன் சாப்பிட்ட என்ன ஆகுது? நல்ல கவனிங்க. அப்போ இந்த விதை பயிர் சொல்றது, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் செத்ததையாவில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ இந்த விதை தனியா இருக்கும் போது அது செத்ததா இருக்கிறது, ஆனால் இது ஜீவன் உள்ளதுதான். நல்ல கவனிச்சு, ஜீவன் உள்ள விதை, ஆனால் தனியாக இருந்தால் நிலத்துல போடுற வரைக்கும் இது செத்ததுதான், ஆனால் ஜீவன் உள்ள விதை. அன்பானவர்களே, விசுவாசமும் விதையை போன்றது. அதான் வசந்த வாசிங்க, யாக்கோபு 2:17 வசனம். சரி, இப்ப உங்களை பார்த்து கேக்குறேன், எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையா சொல்லுங்கம்மா, ரூத்தமா சொல்லுங்க. எல்லாத்துக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையா? இருக்கு. சரி, அது வந்து உயிர் உள்ள விசுவாசமா செத்த விசுவாசம்? அப்படின்னு உயிருள்ள விசுவாசமா நாங்க நம்ப முடியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உயிர் உள்ள விசுவாசமா செத்த விசுவாசமா? சரி, எடுத்துக்கொள்ளுங்கள் யாக்கோபு 2:17. வீணான மனுஷனே,
வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம். கிரியைனா இது பரிசுத்த கிரியைகள் அல்ல, விசுவாசத்தின் கிரியைகள். அதாவது உங்க விசுவாசம் செயல்பாட்டில் இல்லை என்றால் அது செத்தது. விளங்குதா இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். கப்பர்நகூமில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவர்களுக்கு அவிசுவாசத்தினாலே அவர் அற்புதம் செய்ய முடியல. இயேசப்பா அற்புதம் செய்ய முடியல கப்பர்நகூமில், ஜனங்கள் அவிசுவாசத்தினால இயேசு அற்புதம் செய்ய முடியல. அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் அதை செயல்படுத்தாவிட்டால் அது செத்த விசுவாசமாயிருக்கிறது. விளங்குறாங்க சொல்லுங்க. விசுவாசம் இருக்குது ஆனா செயல்படுத்தல. பயங்கரமா தலைவலிக்குது, எனக்கு விசுவாசம் இருக்கு, இயேசு தலைவலியை சுகமாக்குவார் என்று நான் விசுவாசிக்கல, ஆகவே எனக்கு செத்த விசுவாசம். அன்பானவர்களே, எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும், கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பா, நான் கர்த்தர் இந்த நல்ல வீட்டை தருவார் என்று நான் விசுவாசிக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் செத்த விசுவாசம். அப்ப பயப்படுத்த வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. கிரி இல்லைன்னா விசுவாசத்தின் கிரியை. உங்களுடைய நற்கிரியை பத்தி சொல்லலைங்க, விசுவாசத்தின் கிரியை. கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை துணை கொடுப்பார், கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை கொடுப்பார், நல்ல ஒரு வேலையை கொடுப்பார், கர்த்தர் என்னுடைய சுவாபத்தை மாற்றுவார், கர்த்தர் அந்த கெட்ட எண்ணங்களை மாற்றுவார், கர்த்தர் என்னுடைய சாபத்தை எல்லாம் என்னை விட்டு நீக்கி போடுவார், எனக்கு ஒரு நல்ல கிருபையை கட்டளையிடுவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் செத்தது. விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டு கரங்களை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்ப கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப உங்களுக்குள்ளே செத்த விசுவாசம் இருக்கா, உயிர் உள்ள விசுவாசம் இருக்கா? விசுவாசம் செயல்படுத்துறீங்களா? ஆமே. அல்லேலூயா. ஒருத்தர் வந்து போனாராம், எங்க போனாரு, வனாந்தரத்துக்கு போனாராம். பாலைவனத்துக்கு போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுத்துருச்சு. என்ன தாகம்? தண்ணி தாகம் எடுத்துருச்சு. தண்ணி தாகம் எடுத்து ரொம்ப தூரமா போனா அவருக்கு தண்ணியே கிடைக்கலையா. தூரத்துல பார்த்தா ஒரு போர் போர் பைப் இருந்துச்சா. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சந்தோஷம், எனக்கு நல்ல போர் பைப் கிடைச்சிருச்சு. ஆனா அது ஒண்ணு எழுதி இருந்துச்சா பக்கத்துல போனோடனே, நீங்க கொஞ்சம் தண்ணிய அது உள்ள ஊத்தி அந்த பம்ப் பண்ணீங்கன்னா தண்ணி வரும். எப்படி? இவர் வச்சிருக்கிறது அரை பாட்டில் தண்ணி தான். தண்ணி தாகும் இதையும் குடிச்சுட்டா அவ்வளவுதான், ஒரு நாளுக்குள்ள தண்ணி இருக்காது. அரை பாட்டில் தண்ணி மட்டும் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த போர் பைப் எழுதிருக்குது கொஞ்சம் தண்ணீர், இந்த டப்பா நிறைய வரைக்கும் தண்ணி ஊத்தி நீங்க அமுத்துனீங்கன்னா தண்ணி நிறைய வரும். இப்ப இவருக்கு என்னன்னா, இருக்கிற தண்ணிய அந்த பைப்ல ஊத்திட்டா என்ன இருக்காது, தண்ணி. இவருக்கு ஒரே குழப்பம், தண்ணி ஊத்தலாமா வேண்டாமா, ஊத்தலாமா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், விசுவாசிக்கலாமா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. அப்போ கடைசியில் முடிவுக்கு வந்தார், சரி ஆனதே அவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரை வாட்டர் கேன் தண்ணிய அந்த போர் பைப்ல அந்த மூடியில ஊத்தி பம்ப் பண்ணாராம். அவர் அதுல குடிச்சிட்டு அந்த பாட்டில் நிறைச்சிட்டு இன்னொரு பாட்டிலும் நிறைச்சிட்டு எடுத்து போனாராம். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுவாங்களா? நீங்க தேவனிடத்துல விசுவாசமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பிரியமா இருக்கிறீங்க. என்னவா இருக்கிறீங்க? சின்ன பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கேக்குனா ரொம்ப ஆசையா இருக்கும், கேக்குனா ரொம்ப ஆசையா இருக்கும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்க பிரியாணி, என்னது பிரியாணி, மட்டன் பிரியாணினா ரொம்ப விருப்பமா இருக்கும். சரிங்களா? சிலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசை இருக்கும் பாருங்க. அன்பான ஆனா ஆண்டவருக்கு உங்க மேல எப்ப பிரியமா இருக்குன்னா, நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா அவருக்கு நீங்க பிரியமா இருக்கிறீங்க. பக்கத்துல கை குடிக்க சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு ஆண்டுடைய நாமத்தை, ஆண்டுடைய ரத்தத்தை, ஆண்டுடைய வார்த்தைய, அவருடைய கிருபையே, அவருடைய அன்ப விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. சொல்லுங்களேன். இப்பதான் லெட்டர்ல இல்ல,
பிரியம் இல்லாம அன்பும் இல்லாம லெட்டரை எழுதுவாங்க, அன்பும் பிரியும் உள்ள குணம் அவர்களுக்கு. ஆனா பிரியம் இருக்கா? இல்ல, இப்பதான் லெட்டரை இல்ல, இல்ல இமெயில் அந்த மாதிரி போச்சு. அன்பானவர்களே, விசுவாசமா இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னா, சொல்லல, நம்முடைய கையில் இருக்கிற பைபிள் சொல்லு, அது செத்த விசுவாசமா, உயிருள்ள விசுவாசம், அந்த விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆபேல் விசுவாசத்தோடு துதி சொன்னான், காயினுடைய பலியை ஏற்றுக்கல, ஆபேலுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். எலியா இருந்தோம், நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், விசுவாசத்தோடு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷம் மழை பெய்யவில்லை. கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை நல்லா உயர்த்துறேன். சரி, செத்த விசுவாசம் சொல்லியிருக்கிறேன், உயிர் உள்ள விசுவாசம். அடுத்ததாக ஆபிரகாம் பத்தி நாம் என்ன இயேசு சொன்னாரு? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் நீங்க எல்லாரும் யாருடைய கிரியை செய்யணும்? ஆபிரகாமின் கிரியை செய்யணும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ஓகே, இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்போ ஒருத்தருக்கு வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கல, அதுக்கு என்னென்ன அடையாளம் சொல்லுங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுங்க. வயசாகினதுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் சொல்றது தலையை தூத்து பாரு, தலை மட்டும் என்ன ஆயிரும்? கருப்பாயிரும். அப்புறம் வெள்ளையாயிரும். தலைமுடி வெள்ளையாக ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க, தோல் சுருள் சுருள் ஆயிருமா? சுருக்கி போயிடும். ஓகே, அடுத்தது மண் பார்வை. ஓ, கண் பார்வை, கண் பார்வை மங்களாயிரும். சரி, ஓகே, அடுத்தது பல் கலக்கிறது, பல்லு விழுந்துடும். ஓகே, அப்புறம் பலவீனம், அப்புறம் நடக்க முடியாது, தடி வச்சுதான் நடக்கும். அப்புறம் சொல்லுங்க, வயதானதுக்கு என்ன அடையாளம்? சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் ஜீரணமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. சரியா, பல்லு விழுந்துச்சுன்னா சொல்லு இருக்காது, பல்லு விழுந்துச்சுன்னா சொல்லு இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பல்லு இருக்குதா இல்லையோ, செல்லு பாக்கெட்லயே இருக்கு, செல்லு இருந்துட்டே இருக்கு, என்ன பண்றது? சரி, ஓகே, கவனி, உரமா வந்தாங்களா? என்னம்மா கழுத்துல செல்ல தொங்கிட்டு பாரு. ஆமா சாமி, நான் தாலியை வித்து என்ன வாங்கிருக்கேன், தாலி கயிறுக்கு பதிலா என்ன கயிறு இருக்கா? செல்லு தொங்கிட்டு இருக்கா? அப்படி எல்லாம் வாங்கிடாதீங்க அன்பானவர். ஹல்லேலூயா. சரி, வயதானதுக்கு இதெல்லாம் அடையாளம். ஆபிரகாம் வயதானதை நினைக்காதிருந்தான், கண் பார்வை மங்கிடுச்சு, அதை நினைக்கல. வாய் பேச முடியல, வாய் எல்லாம் பாருங்க, வயதாகும் குளறு பாருங்க, வாய் அப்படியே குளறு, அதை நினைக்கல. பல்லு விழுந்துருச்சு, அது நினைக்கல. அந்த காலத்துல இந்த மாதிரி பல்லு கட்டுறதெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா, அப்படிதானே? அப்போ அது மாதிரி கண் பார்வை சரியா தெரியல, அதை அவன் நினைக்கல. அவன் விசுவாசித்தான், அவனுடைய விசுவாசம் பயங்கரமான விசுவாசம். உச்சந்தலை முதல் உள்ள கால் இருக்கிற ஒவ்வொரு செல்களும், நாடி நரம்புகளும், எலும்புகளும், தசைகளும், ரத்த நாளங்களும், ரத்தமும், சதையும், எல்லா அவயவங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிப்பார். என்னை உயிர்ப்பித்து, என்னுடைய மனைவியை உயிர்ப்பித்து, ஆண்டவர் நட்சத்திரங்களை போல பிள்ளைகளை தருவார் என்று ஆணித்தரமாக விசுவாசித்தான். கரங்களவைய சொல்லுங்கள், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்தீர்களே. ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்து விசுவாசிக்காம இருந்தோம்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனா பேர் என்ன? ஆபிரகாமின் பிள்ளை. ஆனா விசுவாசமே இல்லை.
அப்போ நீங்க இந்த உலக காரியிலிருந்து விடுபடணும் பாருங்க. நான் வேதத்தின்படி உங்களுடைய வளர்ச்சி எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நிச்சயமாகவே நம்முடைய சுவாபங்கள் மாறணும் பாருங்க. உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து உங்க ஜென்ம சுவாபம் மாறி இருக்குதா? எவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்? உங்க ஜென்ம சுவாபம் மாறி இருக்குதா? ஜென்ம சிந்தனை மாறி இருக்குதா? சில நேரத்தில் சில பேர்ல பார்க்கும்போது நம்ம சுவாபம் மாறி இருக்குதா அப்படின்னு டவுட்டா இருக்கு. ஒவ்வொரு ஜென்ம சுவாபம் மாறணும். அதுக்கு நீங்க விசுவாசிக்கணும், எனக்கு இந்த சுவாபம் பிடிக்கல, நான் கோபப்படுறது எனக்கே அருவறுப்பா இருக்கு, அந்த கோபத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும். பாஸ்டர் நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த கண்ணு பார்வை இல்லை, ஆனா ஒரு நாள் பார்வை வரப்போகிறது. எனக்கு நன்றாக சுவாசம், இன்னைக்கு அநேகருக்கு பிரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு விட புரிய மாட்டேன். நான் நன்றாக மூச்சு விடுவேன், என் கை கால்கள் பலன் அடையும், என்னுடைய கண் கூர்மையான பார்வையை பெறும், என்னுடைய காது நன்றாக கேட்க ஆரம்பிக்கும் என்று அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்க முடியல. அன்பு சகோதரனே சகோதரி, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள் இருந்துச்சுன்னா நீங்க விசுவாசிங்க. கட்டாயம் இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன், இதை நான் அருவறுக்கிறேன், கர்த்தர் என்னை விட்டு நீக்கி போடுவார், என்னை அவர் நீதிமானா மாற்றி இருக்கிறார், இந்த பாவத்தை நான் அருவறுக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்து அறிக்கை பண்ண விசுவாசினா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கரங்களை வைத்து என்ன சாபம் இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா? சாபத்தின் கிளி இருக்குது. வீட்டுல தோல்விங்க, ஒரே பண பிரச்சனை, ஒரே வியாதி, எப்ப பார்த்தால சண்டை. இந்த சாபம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த சாபத்துக்கு இயேசு 2024 ஆண்டுகளுக்கு முன்பே பரிகாரம் செய்து விட்டார். என்ன சாபத்துக்கு என்ன கொடுத்தார் நமக்கு? என்ன கொடுத்தார்? டேப்லெட் கொடுத்தார். சொல்லுங்க, சாபத்துக்கு என்ன தீர்வு கொடுத்தார் பைபிள்? என்ன தீர்வு இருக்கு? கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி. ஏதாவது சாபம் இருக்குது நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க உடனே விசுவாசத்துல வாங்க. கட்டாயம் இயேசு சாபத்தை நீக்கிவிட்டா. என் குடும்பத்தில் பயங்கர பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறது, பிலி சூனியங்கள் இருக்கிறது, ஆனால் இவைகளை இயேசு சிலுவையிலே ஜெயித்து விட்டா நான் தோற்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு சாபம், இயேசு எனக்காக சாபமானதுனால எனக்கு சாபம் கிடையாது, நான் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறேன் என்று இருதயத்துல விசுவாசி வாயில அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சாபத்தின் கிரியைகள் பலிக்காது. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா விசுவாச மார்க்கத்தார், விசுவாச மார்க்கத்தார் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். கரங்களவை துறையில் சொல்லுங்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரணம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. வெடி வெடி ஜெபம் பண்ணுங்க, நீங்க வெதி வெளி துதி சொல்லுங்க, எது வேணா பண்ணுங்க. விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனா ஆபிரகாம் ஒரு டஃபான சிச்சுவேஷன், கடினமான சோதனை. உனக்கு எப்படிங்க எங்க நீங்க ஒரு கைத்துவரை சுகமாகவே ஜனங்கள்னால விசுவாசிக்க முடியல? ஆபிரகாம் பார்க்க டாப் டு பாட்டம், உச்சம் தலை முதல் உள்ள காதலிக்கும் ஒவ்வொரு நாடி நரம்புகள் செல்கள் உயிர்ப்பிக்கப்படணுங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. கண்கள் உயிர்ப்பிக்கப்படணும், கண் நரம்புகள் பலப்படணும், காது கேட்கணும், காது கூர்மையாக கேட்கணும், பிரீத்திங் ரெஸ்பிரட்டரி சிஸ்டம், மூச்சு விடுகிற பகுதிகள் பலன் அடையணும், நல்ல ஃப்ரீயா மூச்சு விடணும், கை கால்களில பலன் வரணும், இருதயத்துல பலன் வரணும், இருதயத்துல நல்ல ரத்த ஓட்டம் போகணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண மண்டலம் அது சுகமாகணும். இன்னைக்கு ஒரு இட்லி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஜீரணமாக மாட்டேங்குது. நைட்ல தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஜனங்க. ஆமா, கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா வாந்தி வர மாதிரி, அல்லது கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சுன்னா டைரியா ஆகுற மாதிரி. என்னன்னு தெரியல, வயிறு ஜீரணமே ஆக மாட்டேங்குது.
அது சரியாச்சு நெஞ்சு பலவீனமா இருக்குது, மூச்சு விட முடியல, அது சரியா முட்டியெல்லாம் கொட்டோ கொட்டுன்னு தொத்துது மழை கொட்டுற மாதிரி. அப்படி இன்னைக்கு கூட நான் தொடமாளத்துல சொன்னேன், ஓவரா குளிச்சா தலை சொட்டவே ஆகுது, குளிக்காம இருந்தா பொழுது வந்தது, என்னதான பண்றது இந்த உடம்ப வச்சுட்டு அப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. உடம்பு போராட்டம் இல்லைன்னு இயேசுவின் ஜீவனாலே நான் ஆரோக்கியம் அடைகிறேன், நான் நலன் அடைகிறேன். அல்லேலூயா, சத்தமாடலே சொல்லுங்க. ஒரு வசனத்தை அடிக்கடி கேட்பேன், என்ன வசனம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் கோட்டை காண்பிட்டுக்கலாம். நான் வசன என்னுடைய ஜபத்தை விட நான் விசுவாச அறிக்கை எனக்கு நான் அதிகமா பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு நிறைய மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்க முடிகிறது. அதை நான் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த விசுவாச அறிக்கையை நான் கேட்க கேட்க எனக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் வருது. உறுதியாக இருக்கிறது காரணம்
தேவனுடைய கிருப கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவு. அப்ப அந்த சாராளும் ஆபிரகாமும் அந்த காலத்தில் என்ன உணவுகளை எடுத்துக்கொண்டார்களோ அதைத்தான் நீ ஃபாலோ பண்றதாக சொல்லுகிறார்கள். அப்போ ஆபிரகாம் அவருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் விசுவாசம். ஏங்க ஒரு சின்ன தலைவலிக்கு நம்ம ஒரு விசுவாசிக்க முடியலன்னா நமக்கு எல்லாம் என்ன விசுவாசம்? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட உயிருள்ள விசுவாசம் இருக்கா, செத்த விசுவாசம் இருக்கா? ஒரு சின்ன தலைவலி விசுவாசிக்க முடியும். என்னது தலைவலிக்கு ஜெபம் பண்ணுங்க உடனே விஸ்வநாத ஆஸ்பத்திரிக்கு. ஏன்னா அவரு கோவிச்சுக்குவார். பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணலன்னா என்ன பண்ணுவார்? பாஸ்டர் கோவிச்சுக்குவார். அப்படியா? ஏன் ஜெபம் பண்ணா அந்த வார்த்தை போய் கிரியை செய்யும். சில பேருக்கு நான் உடனே கேட்பேன் இப்ப தீர்க்கி அப்படின்ட்டு. இப்போ நல்லா சில ஜெபம் எல்லாம் கொஞ்சம் லேட்டா பதில் வருவாங்க, லேட்டா பதில் வருவாங்க. அதனால ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டா நீங்க உடனே சுகமாக கவலைப்படாத வார்த்தை உள்ளே போய் கிரியை செய்து கொண்டு சுகமாக ஒளி காத்திருக்கோம் பாருங்க. விசுவாசிக்கிறவங்க பொறுமையா இருக்கும். ஆபிரகாம் பொறுமையா இருந்தான். ஆண்டுடைய வார்த்தை சொல்லி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் அவன் he was waiting for the God's word. நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளை தருவேன் சொன்னார். கடற்கரை மணலத்தனையாக பிள்ளைகளை தருவேன். பூமியின் தூளை போல பிள்ளைகள் இப்படி சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. நட்சத்திரங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள். பூமியின் தூள்னா அவங்க முஸ்லீம். கடற்கரை மணல்னா யூதர்கள் இப்படி சொல்றாங்க. ஆனா இவங்க மூணு பேருமே ஆபிரகாம் என்று தகப்பன்னு சொல்றாங்க. விளங்குதா இல்லையா? ஹலோ முஸ்லீம் சொல்ல இப்ராஹிம் சொல்றாங்க. ஆபிரகாம் இப்ராஹிம். அப்போ யூதர்களும் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்களும் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்றாங்க. ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன்னு சொன்னா ஆபிரகாமின் கிரிகளை செய்கிறாங்க. இருதயத்தில் வசனத்தை விசுவாசித்து வாயில அறிக்கப்படுங்க. இருதயத்தை எப்பொழுதும் சமாதானமா வைத்துக் கொள்ளுங்க. எந்த சும்மா வாழ்க்கை மாறணுங்க. சண்டையெல்லாம் வரக்கூடாது. குடும்பத்துல சண்டை வரக்கூடாது. கணவன் மனைவிக்கு வரக்கூடாது சண்டை வரக்கூடாது. அப்பா மகளுக்கு பிள்ளைகள் சண்டை வரக்கூடாது. அப்படி இருந்தா விசுவாசிக்க முடியாது. வாசித்து பாருங்கள் யோவான் 14 முதலாவது வசனம். யோவான் 14 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாயிருங்கள். சொல்லுங்களேன் என்ன பண்றாங்கன்னா பபுள் கம் இருக்கு இல்லைங்க, இந்த பபுள் கம் வாயில போட்டுட்டே பிரசங்க கேட்பாங்க பாத்துருக்கீங்களா? ஆனா இந்த நல்ல வேலை நீங்க எல்லாம் பண்ணாம இருக்கிறது குறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கரங்களை ஒழித்து ஒரு அல்லி சொல்லுங்க பாக்கலாம். ஆமா அப்ப நான் நீ கூட மெசேஜ்ல மெசேஜ் கொடுத்துருக்கும் போது இந்த பேண்ட் எல்லாம் எப்படி போடுறாங்க, கிழிச்சு கிழிச்சு செய்யறாங்க போடுறாங்க பாத்துருக்கீங்களா? கையில கிழிச்சுக்காது, காலில் கிழிச்சுட்டு கிழிஞ்ச மாதிரி. அதுக்கு கிழிஞ்ச பேண்ட பழைய மார்க்கெட்ல செய்யணும் விற்குமாருங்க. கிழிச்சு போட்டீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க? நான் இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஆகும்போது இந்த சோறு நல்ல நிலைமையில சாப்பிடுறதெல்லாம் பழைய மெத்தட், அது கெட்டு போன பிறகு சாப்பிடறதெல்லாம் லேட்டஸ்ட் மெத்தட்னு வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஹலோ விளங்குறவங்க வள்ளி விளையாச்சுங்க. எப்படி எப்படி நல்லா கெட்டு போச்சு வச்சுங்க, சோறு நசிஞ்சு போயிடும், ஜீரணமாகுது ஈஸி நசிஞ்சிடும். நல்ல நைஸ் ஆயிரும் பாருங்களேன், வேகாத சோறு கூட என்ன ஆயிடும் நசிஞ்சிடும். ஏங்க நல்ல நிலைமையில ட்ரெஸ் போடுறது நல்லா இல்ல, சேவ் பண்ணா வயசாயிடுச்சுங்கிறாங்க, தாடி விட்டா வாலிபருங்கிறாங்க. யார் சொல்றாங்கன்னு தெரியல. ஏப்பா சேவ் பண்ணேன், டைமே இல்ல, அது சும்மா சொல்றது. ஆனா உண்மையா நான் ஐ ஆம் இன் ஃபேஷன் அப்படிங்கிறாங்க. பிசாசுகள் பிடித்திருந்தது, அதனால் ஆடை இல்லாதவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? ஆடை குறைக்காதீங்க தயவு செய்து. யார் ஆடை குறைக்காதீங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல நீட்டா பண்ணுங்க, தப்பே கிடையாது. பனியன் போட்டு சர்ச்சில் உட்கார்ந்து கூடாது. யாரும்
எடுத்துட்டு வந்து வர்ஷிப் பண்ண சொல்லியிருக்கேன். விளங்குதா இல்லையா? அல்லேலூயா. சகலமும் நல்லொழுக்கமாய் கிரமமாயும் செய்யப்படக்கணும். சில பேர் பிரைஸ் இதுக்காக ரெண்டு கரங்களை கூப்பணும், பெருவரல் பெருவரலோட சிறுவரல் சிறுவரல் அப்படி கரங்களை கூப்பி நல்லா ஒரு ஒழுங்கா பிரைஸ் லார்ட் சொல்லணும் பாருங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பிரைஸ் லார்ட். ஆமா வேங்கிறது ஓங்கறதெல்லாம் எடுக்க கூடாது. கரங்களை உயர்ச்சி அல்லையா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் சபையினுடைய காரியங்கள். முக்கியமாக ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமாக்கல. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்? கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுல சண்டை வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? சொல்றாங்க நானா போக மாட்டேன் பாஸ்டர், ஆனா வந்த சண்டைய விட்டுருவேன். அதான் ஒரு தேவருடைய பிள்ளை. நானா சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையும் நீயா நானா அப்படிங்கறது இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இருக்க நீ தெரியாதா நாங்கள் இருக்கக்கூடாது. அப்பா மகன் மகள்கிட்ட அப்படி இருக்கு, அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படி இருக்கு. இதெல்லாம் மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த போது சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதெல்லாம் அடிப்படை காரியங்கள். கிறிஸ்துவை போல நம்ம இன்னைக்கு பண்ற ஜபத்தை விட நம்ம வாழ்ந்து காட்டியிருந்தோம்னா எப்பவோ இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்துறையும் இன்னைக்கு ஜபம் நல்லது, சந்தோஷம். அங்க ஜபம் 72 மணி நேரம், 24 மணி நேரம் எல்லாம் ஓகே. வாட் அபவுட் யூ? வாழ்க்கை பற்றி என்ன? நீ நிறைய பேரை பார்த்து நீ ஜனங்க நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டினா? இந்த கெட்ட வார்த்தை இப்படி பேசுற. ஒரு வீட்டுக்கு நான் விசிட்டிங் போயிருந்தேன், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு போது சவுண்டு பயங்கர சவுண்டு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சண்டை. ஓ நம்ம போனோம்னா நம்மளுக்கும் சேர்ந்து உள்ளது பாஸ்டராவது இன்னொன்னாவது ஃபர்ஸ்ட் ஒரு குத்து வாங்கிட்டு போ அப்படின்ட்டு. ஆமா நம்மளால குத்தெல்லாம் வாங்கிறதுக்கு சேர்ந்து பத்தாது. அதுக்காக நம்ம உடம்பு வளர்த்து நிக்கல. சொல்லுங்க வாழ்க்கை எப்படி? கவலைப்படுவதை விட்டே ஆகணும். அதான் நான் மனம் திரும்புவதற்கு அடையாளம். விசுவாசத்தை பத்தி பேசுறேன்னா சும்மா பேசிட்டு டாட்டா காட்டிட்டு போறவல்ல, அது வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணணும், எண்ணங்களில் மாற்றங்களை உண்டு பண்ணணும், உங்கள் சுவாபங்களில் மாற்றங்கள் உண்டாகணும். கரங்களை உயர்ச்சோரால் எப்படியும் வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும். அக்கார்டிங் டு த பைபிள் வேதம் சொல்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க 3 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. பவுலாகிய நான் கிறிஸ்து இயேசு நிமித்தம் எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க கட்டப்பட்டவனா இருக்கிறேன். எத்தனை பேர் கோத்திரிக்கு போயிருக்கிறீங்க? கோத்திரிக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கை தூங்க கட்டப்பட்டு அப்படின்னு ஒரு இடம் தெரியுமா உங்களுக்கு? அது இல்லைங்க, இது வேற. கட்டப்பட்டவனா இருக்கிறேன். எல்லாம் பாருங்க கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனா இருக்கிறேன். அடுத்த 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்க, மறுபடியும் கர்த்தனுக்கும் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த 3 அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தனுக்கும் என்ன கண் கட்டி சொல்ற கண் கட்டி வித்தைங்கிறேன். அது பேரு கண்ணு கட்டி வைத்து இதைதான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. இதைதான் பேசணும், இதை பேசணும். இதைதான் கேட்கணும், இதை கேட்கக்கூடாது. இதைதான் யோசிக்கணும், இதை யோசிக்க கூடாது. உங்களுடைய சரீர அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அன்பானவர்களே, இஷ்டம் போல வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தவர்கள் நீதிமானா மாத்திருக்கிறார். சொந்த ரத்தத்தை கொடுத்து நீதிமானா மாத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இன்னும் உங்க வாழ்க்கையிலே கவலை இருக்குது, பயம் இருக்குது, குழப்பம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது, சோர்வு இருக்குதுன்னா நீங்க என்ன விசுவாசத்துல வரல. தயவுசெய்து விடுபட முயற்சி பண்ண. நான் கவலைப்படுவதை வெறுக்கிறேன், பயப்படுவதை வெறுக்கிறேன், குழப்பம் அடைவது என் வாழ்க்கையில் வரக்கூடாது, சந்தேகம் என்பது வரக்கூடாது, அதை நான் வெறுக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன்.
அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா விசுவாசம் வராது பாருங்க. கவலைப்பட முடியாது, சொல்லுங்க. வாய் தரம் பிசாசே, நீ என்ன எதை கொண்டு கவலை கவலையை பிசாசு கொண்டு வந்து போட்டுட்டு உங்களோட விசுவாசத்தை குறைச்சாங்க. அப்ப நீங்க கவலைக்கு எதிர்த்து நிற்கணும், விசுவாசிங்க. நான் கண்டிப்பா கவலையிலிருந்து விடுதலையாவேன், பயத்திலிருந்து விடுதலையாவேன், நான் விசுவாசத்துல வருவேன், நான் என்னுடைய குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் வாங்குவேன், மற்றோட வாழ்க்கையின் ஜெயத்தை கொண்டு வருவேன். கரங்களவை சுழல் மனதிலே பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரக்கணக்கான ஜனம் அத்தனை தெரியும் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் என் மூலமாக அவர்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கரங்கட உயர்த்தூர் அல்ல, ஏன் நீங்க ஒரு அஞ்சு பேர்த்த விடுதலை ஆக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு, எப்ப பார்த்தாலும் குழப்பமா இருந்து, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு, எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டு, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தா மன திரும்பதான் எப்ப வரப்போகுது? கரங்கட உயர்த்தூர் அல்ல, ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமா இருக்க முடியல. அல்லேலூயா. போராட்டங்கள் சொல்லாதீங்க, அழிக்க வந்து அழிச்சு போயிட்டாரு. பாருங்க மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம், பொன்னியில் வாங்க சத்தமா வசனம். சொல்லுங்க. வருஷத்துக்கு முன்னாலே வெளிப்பட்டார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி இயேசு உலகத்தில் வந்து அழிச்சிட்டு போயிட்டார். அதை விசுவாசிங்கனா பிசாசின் கிரிகள் எப்ப பார்த்தாலும் பிசாசு பத்தியே பேசிட்டு இருக்கிறது, அதை குறித்து பயப்படுறது. நீங்க சொல்லுங்க, பிசாசின் மேல ஆண்டவர் நம்மை அதிகாரியா வச்சிருக்கிறாரு, அதாங்க விசுவாசம். விசுவாசம்னா என்ன? பிசாசின் மேல நான் ஒரு அதிகாரி எப்பொழுதுமே. வாசிங்க எப்ரேயர் 2:7 வசனம், எப்ரேயர் 2:7. விசுவாசம் என்ன? விசுவாசம் ஒரு அதிகாரி, பில்லி சூனியர் மந்திர தந்தை நான் ஒரு அதிகாரி, இதான் விசுவாசம். உங்களுடைய கரத்தின் கிரிகள் ஆண்டோர் படைச்ச அத்தனை கரத்தின் கிரிகள் அதிகாரி, எல்லாரும் சொல்லுங்க அதிகாரி. எல்லாரும் சொல்லுங்களேன், ஒரு ரெண்டு பேரும் மட்டும் சொல்லுங்க. கரத்தின் கிரிகள் மேல அதிகாரி, நீங்க எல்லாம் ஒரு அதிகாரி. பிசாசுங்க பாதப்படி ஆக்கிவிடும். பிசாசு பில்லி சூனியம் மாந்தரம் செய்வினை ஏவல் கட்டி வச்சிருக்கிறவன் கட்டாம வச்சிருக்கிறாங்க, இதெல்லாமே பாதப்படி ஆக்கி போட்டிருக்கிறா சிலுவை மரணத்திலே. அதான் எல்லாம் முடிந்தது, எல்லாம் சொன்ன எல்லாம் முடிந்தது. பிசாசின் கிரிகளை எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. தலைவலி அப்படியே ஒவ்வொரு வழிக்காக நீங்க சொல்லி விசுவாசிச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆபிரகாம் 100 வயசுல உச்சத்துல உள்ள ஒவ்வொரு செல்களும் உயிர்ப்பிக்கப்படும்படியாக அவன் விசுவாசித்தான். நெஞ்சு வழியா விசுவாசி, விசுவாசம் அறிவு பண்ணுங்க. இயேசுவின் தடுப்புகளால் நான் சுகமானி. ஒவ்வொன்றையும் விசுவாசத்தை சொல்லி 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 ஜெயின. நம்முடைய விசுவாசமே என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கரங்களை கடன்ல இருக்கிறீங்களா? சீக்கிரமா கடன் கட்டியிருக்கேன், கடன் கட்டிட்டு நான் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் தீர்மானம். என் தேவன் தமது மகிமையினை ஈஸ்வரியத்தார், என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாக நிறைவாக்குவார். கரங்களை ஒரு சமயத்துல இது நான் சொல்லணும், என்ன பாச சும்மா அப்படி சொன்னா வந்துருமா கதை விடுறீங்களா அப்படின்னு யாராவது ஒரு டவுட் வரும். அதுக்கு நான் சொன்ன ரொம்ப கொஞ்சம் பணம் டைட்டா இருந்துச்சு.
ஜோம் பண்ணா இத்தனை பேருக்கு பிரசன்ட் பண்ற நான் ஏன் டைட்டில் இருக்கணும். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரத்தினால குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சூப்பர் மகிமையாக நிறைய சொன்னாங்க. அப்படியே சொன்னா அதை கேட்டேன் சொன்னேன் அப்படியே சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே விட்டுறேன். இப்ப ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் பீரோவில் அந்த துணி பேண்ட் ஷர்ட் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். நான் வெளியில கலந்துருக்க பேண்ட் ஷர்ட் ஒரு சின்ன ஒரு துணிப்பை மாறு அப்படி அது என்னதான் துணிப்பை இருந்தது உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே கவர் கவரை பிரிச்சு எண்ணி பார்த்தா 52,000 ரூபாய் இருந்துச்சு. பயங்கர ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியம். கரங்கடவையா நான் அந்த வசனத்தை அறிக்கை பண்றேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், ஆனா அதே நேரத்தில் இன்னொரு நாள் வீடு கூட்டிட்டு போது இனிமே பேக் இருக்கு அப்பவும் பண்ண டைட்டு என்ன நீங்க பண்ண விசுவாசம் காலையில் பண்ணிட்டு இருந்தீங்களா அதுக்கு அந்த பதில் கொடுத்துட்டா காலையில 3 மணிக்கு வந்து விசுவாசம் என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தினால என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவர்கள் மகிமையாக அதை சொல்றது அவர் கேட்கறது சொல்றது கேட்கறது இப்படியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல அதே வசனத்தை சொல்லிட்டாரு நல்ல பிரசன்னத்தோடு சொன்ன. அப்புறம் அன்னைக்கு பார்த்து அந்த வீடு கூட்டும் போது பேக் பார்த்தா சில கவர்கள் மேரேஜுக்கு வந்த கவர்கள் நான் பார்க்கவே இல்லை. அதை கவுண்ட் பண்ணி பார்த்தா 22,000 ரூபாய் இருந்துச்சு. அப்பவே சொன்னேன் எவ்வளவு ஆச்சரியம். இந்த இந்த கார் வாங்கறதுக்கு முன்னால சாண்ட்ரோ கார் வச்சிருக்கேன். உண்மையா சொல்றேன் நாலு பிரதர் பண்றேன் அந்த இடத்துல நான் சேர் போட்டு அடிக்கிறோம். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாக ஒரு முக்கால் மணி நேரம் அறிக்கை பண்ணேன். நடந்த சம்பவம் காசு இல்ல அப்போ கையில காசு கிடையாது. அறிக்கை பண்ணோன்னா எல்லாம் யாராவது வந்து கொடுக்குறாங்க. எங்க அப்பா வந்து 20,000 ரூபாய் வச்சுக்கோ 20,000 ரூபாய் வச்சுக்கோ. அப்புறம் வர வேண்டிய பொண்ணு வந்துச்சு. உண்மையா நடந்த சம்பவம் அந்த சாண்ட்ரோ கார் எடுத்துட்டு வந்து வீட்டுல நிறுத்திட்டு வந்து பேக்க செக் பண்ணி பார்த்தா மீதி 5,000 ரூபாய் காரங்களை வச்சு ஒரு இது கூட கொஞ்சம் வெதுவா சொல்லாமல நான் இறங்கி கேள்வி உட்காந்துருந்தேன். ஒரு உற்சாகமா தான் சொல்ல மாட்டீங்களா கரங்களை தேவன் தமது மகிமையினை எத்தனை நாட்கள் தோல்வியாக வாழும் உலகத்தார் மாதிரியே வாழ்ந்த என்ன பிரயோஜனம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். பயங்கரமா அநேகருக்கு இந்த குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை என்னன்னா இந்த கோபம். என்னது கோபம்? கோபத்தில் இருந்து கர்த்தனுக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார் சொல்றவங்க கையோட ஒரு அல்ல சொல்லுங்க. போட்டோ எடுப்பா, போட்டோ எடுப்பா. ஏன் சொல்லுங்க எவ்வளவு அதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு கோபப்பட்டு என்னது கோபப்பட்டு கஷ்டப்பட்டு வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அவ்வளவுதான் சொல்லுங்களேன். இந்த பட்டெல்லாம் நமக்கு வேண்டாம். சந்தோஷப்பட்டு கழிவுகள் பரலோகத்தில் உங்கள் பலன் கோபத்தில் ஜெயிக்கணும். ஏன் ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுங்க சும்மா எல்லாத்தையும் போட்டு ஒண்ணுமே ஜெயிக்காம போறது வாரத்துல ஒரு ப்ராஜெக்ட். இந்த வாரத்துல இந்த கோபத்தில் ஜெயிக்க கத்தர் அனுப்பிவர் இயேசுவின் சுபாவம் எனக்கு உண்டாயிரு, இயேசுவின் பொறுமை எனக்கு உண்டாயிருக்கு. இயேசுவே என்னை சொல்லி பாருங்க இறுதியத்தில் 17 அழிக்கப்படும் அல்லது ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டோரை சிலுவையில் கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க எனக்கு உங்க பொறுமையை கொடுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை. இன்னைக்கு ஏன் நீங்க லேண்ட் வாங்கல தெரியுமா? ஹலோ சாந்த குணம் வேணுங்க. பேர் என்ன? சாந்தகுமாரி. சாந்தரூபி. ஆனா எள்ளும் கொள்ளும் அடிக்கிற மாதிரி சிலருக்கெல்லாம் கோபப்பட்டே கண்ணு எப்பவுமே சோபமா மாறிடுச்சு. சிலர்லாம் கோபப்படும் போது முடி இன்னைக்கு லேட்டஸ்டா இப்படி நடுவில் கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்களே அந்த மாதிரி முடி வந்துருது. தலையை செய்ய சொன்னா என்ன செய்யறாங்க? மேல கத்தி வச்சிருந்த
நாங்க அதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் நீங்க ஒழுங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சில அப்படியா நம்ம பசங்க சொல்ல யாருக்கு இடம் இல்லைன்னு பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா அந்த ஓகே அல்லேலூயா சத்த முறையில் இல்லையா சொல்லுங்களேன் விசுவாசம் எப்ப உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும்னா நீங்க உங்க சூழ்நிலைக்கு மேல வருவேன்னு விசுவாசிங்க இந்த பாவத்திலேயே நான் தொடர்ந்து இருக்க மாட்டேன் மேல வந்தே ஆவேன் நீதிமானாகவே வாழ்வேன் அதான் விசுவாசம் இந்த சாபம் தொடர்ந்து நீ தொடர்ந்த முடியாது ஆபிரகாமின் பிள்ளையாய் இருந்து ஐஸ்வர்யனாகவே வாழ்வேன் அதான் விசுவாசம் எப்ப பார்த்தாலும் குழந்தை எடுத்து இடுப்புல வச்சிருக்கிற மாதிரி இந்த கவலையை விடுறதே இந்த கவலையை விட்டுருவேன் பயத்தை விட்டுருவேன் இந்த கோபத்தை விட்டுருவேன் நான் சமாதானம் உள்ளவனாய் மாறுவேன் கர்த்தர் எனக்கு கிரயத்தை செலுத்தி விட்டார் அவர் கடைசி சொல்லு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி விட்டார் இயேசுவின் பொறுமை எனக்கு உண்டாயிருக்கிறது இயேசுவின் நிதானம் நான் மாறுவேன் என்பதுதான் நான் விசுவாசம் கரங்களை உயர்த்தி வருது என்ன ஆபிரகாம் உச்சம் தலை முதல் உள்ளம் காண ஒவ்வொரு செல்கள் நரம்புகள் ரத்த நாளங்கள் மாறும் என்று விசுவாசித்தான் அவன் சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் சாரனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தார் நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகள் பிறந்தார்கள் கடற்கரை மனதத்தனையாக பிள்ளைகள் பிறந்தார் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல நான் தொடர்ந்து கடல் இருக்க மாட்டேன் இப்ப இருக்கிற கடலை கட்டிடுவேன் கடன் வாங்க மாட்டேன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக பார்த்துவார் எவ்வளவு தாங்க விசுவாசம் சிலுவையில இயேசு செய்த காரியத்தை விசுவாசி தயவு செய்து இந்த நிலைமைக்கு வாங்க உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் மாறணும் கரங்களை வயிற்றுடலே பேசணும் ஆறாவது நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எழுந்து நின்று அதான் கத்தர் கொடுக்கிற மரியாதை கத்தர் கொடுக்கிற கணம் அல்ல இல்லையா சொல்லும் போது எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர்களை உயர்த்துவார் நாளுக்கு நாள் தாழ்மை வரணும் பெருமை வந்துடக்கூடாது கோபம் வந்துடக்கூடாது சண்டை வரக்கூடாது இதெல்லாம் குறைஞ்சிடணும் மனம் திரும்புங்க விசுவாசத்துக்குள்ள வந்து பாருங்க உங்களுக்கு விசுவாச வாழ்க்கை விட்டு நீங்க வெளியே வர மாட்டீங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா மாறி கரங்களை உயர்த்தி வரலே சொல்லுங்க விசுவாசத்துக்குள்ள பதிலா பெற ஆரம்பிச்சிட்டீங்க விசுவாச அறிக்கை பண்ணி விசுவாச ஜபம் பண்ணி பதில் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்துவ ஜீவியம் சூப்பரா மாறி எப்படா போய் ஜபம் பண்ணலாம் எப்படா விசுவாச அறிக்கை பண்ணலாம் எப்படா போய் பைபிள் படிக்கலாம் எப்போ நாலு பேருக்கு போய் ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை வந்துடுங்க உலக வேலையெல்லாம் நாட்டம் வராது கரங்களை உயர்த்தி விடல அதான் அப்போஸ்தலன் பவுல் கடைசியா சொன்ன வசனம் என்ன ஐயோ கடைசியா சொன்ன வசனம் மரண தருவாயில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நீ என்ன பண்ணுவீங்களோ இல்லையோ விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்வேன் எல்லாம் நெஞ்சு மேல கை வச்சிருந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வேன் விசுவாசத்துக்கு தடையா இருந்த எல்லாத்தையும் வெட்டி வீசுங்க விசுவாசம் சத்துக்கு ஒரு கடல் மாதிரி கடல் மாதிரி சூரியனை விசுவாச வார்த்தையில உண்டாக்குனா கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்க்கணும்ல ஒரு 500 பேருக்கு ஒரு பிரியாணி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல டேஸ்டா எப்படி செஞ்சீங்கன்னு யோசிக்கிறீங்களா என்ன போட்டீங்க எப்படி செஞ்சீங்க அவருடைய பிள்ளைகள் அவருடைய சாயலின் படி உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் அதே விசுவாச அறிக்கையில இயேசுவின் நாமத்திலே கேன்சர் வியாதிகளை கடிந்து கொள்கிறேன் துரத்துகிறேன் நான் போகணும் ஏன்னா அவருடைய சாயலின் படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் கரங்களவே சூழலில் கடைசி சொத்து ரத்தத்தையும் நம் கொடுத்து அவர் நமக்கான ரத்த கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் நீங்க விசுவாசத்திலே நிரம்பி இருக்க முடியும் எல்லாரும் எழுந்திருக்கலாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம்